பிறந்தா தானே அகப்பையில் வரும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அகப்பை அப்படின்னா முதல்ல தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லைங்க, கரண்டி தான். அந்த மாதிரி ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப கோபமாக, எரிச்சலாக, டென்ஷனாக, ரொம்ப லோன்லியாக, ஏதாவது கேட்டால் கூட எரிஞ்சிரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் நம்ம பார்த்துருப்போம்ல. ஆக்சுவலி அவங்க ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சோலார் ப்ளக்ஸில் எனர்ஜியே இருக்காது, கம்ப்ளீட்டாக லோ எனர்ஜியில் இருப்பாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க அப்படி தான் இருந்தாகணும், நோ அதர் வே, அப்படி தான் இருப்பாங்க. வண்டியில் பெட்ரோல் இல்லாட்டி வண்டி எப்படிங்க ஓடும், பெட்ரோல் போட்டால் வண்டி ஓடும். ஸோ பெட்ரோல் போடுறத விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, மனசு இருக்கா, புரிஞ்சிக்க முடியுதா, உணர்வுகள் உங்களுக்கு புரியுதா அப்படிலாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டோன்னா அவங்களுக்கு அது என்னன்னே புரியாது. கொசிட்டு போயிட்டு அதோடய மொத்த வாழ்நாள் 7 நாள் தான். நான் 80 வருஷம் 90 வருஷம் மனுஷங்க வந்து 90 வருஷம் இருப்பாங்க, 100 வருஷம் இருப்பாங்கன்னா அதுக்கு என்ன புரியும், அதுக்கு அது மொத்த லைஃப் சைக்கிளே 7 நாளில் முடிஞ்சிடும். அது பிறந்து வளர்ந்து அடுத்த ஜெனரேஷனை பேக் பண்ணி கிளம்பி டிக்கெட் வாங்குற வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 டேஸில் எல்லாம் முடிஞ்சிடும். நம்ம வந்து இவ்வளோ வருஷன்றது அதால் இமேஜினேஷன் கூட பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி அவங்களோட மனநிலை வந்து உங்களோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிற அளவில் அவங்க இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் அங்கே எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், செல்ஃப் சென்டர்டாக இருப்பாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை தான் தான், அதாவது நமக்கு மட்டும்தான், உலகத்தில் இல்லாத ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும்தான் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருமே சந்திக்கலைன்ற மாதிரி அவங்க ரியாக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுதான் அவங்களோட பிரச்சனை. சில பேர் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும் ஆனாலும் கூட செல்ஃப் மோட்டிவேட்டாக இருப்பாங்க, டக்குன்னு வந்து சுச்சர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு கோல் செட்டப் இருக்கும், அதை நோக்கி ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஃபேமிலியில் நடக்கிற சில விஷயங்கள்லாம் வந்துட்டு டக்குன்னு அடுத்த கட்ட மூவ் ஆகிடுவாங்க. அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், ஓகே இது நமக்கு இது தெரிஞ்சிடுச்சு, இதனால தான் இது நடந்திருக்குன்னு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மூவ் ஆகிடுவாங்க. ஆனால் ஒரு சாரார் வந்து பெருசாக கோல் இருக்காது, ஒரு லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு பிடித்தம் இல்லாமல், ஒரு பெரிய கோல் செட்டப் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லாக் ஆகிடுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு தொழிலில் ஒரு லாஸ், அதாவது பிஸ்னஸில் ஒரு லாஸ் ஆகிடுச்சு, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரேக் அவுட், ஆர் சம்மதம், ரொம்ப வேண்டிய பர்சன் விட்டுட்டு போயிட்டாங்க, இறந்துட்டாங்க, அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா அங்கேயே லாக் ஆகிடுவாங்க. அவ்வளோதான் அவங்களோட மைண்ட் லெவல். அந்த இடத்துலேருந்து அவங்கள திரும்ப எடுத்து கொண்டு வரதுன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் அது கஷ்டம், ஃபேமிலியில் அவங்க கூட ட்ராவல் ஆகிற நமக்கும் பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்க ஒரு பிரச்சனைக்குரிய நபராக மாறிடுவாங்க. ஸோ இது வந்து அவங்க மேலே தப்பு இல்லை, அந்த சோலார் ப்ளெக்ஸோட எனர்ஜி குறையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் இப்படி தான் இருப்பாங்க, அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதே மாதிரி ஹார்ட் சக்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் சக்ராவோட எனர்ஜி லெவல் கம்மியானாலும் பிரச்சனை, ரொம்ப கூட போனாலும் பிரச்சனை, ரெண்டுமே வந்து ரொம்ப டேஞ்சர். இது வந்து பிறருக்காக, ஹார்ட் சக்ரான்றது எல்லாருமேலே கன்சர்ன் பண்ணுறது, ரொம்ப அவங்களுக்காக ஃபீல் பண்ணுறது, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுறது, அன்பாக இருக்கிறது, ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஹார்ட் சக்ரா. சோலார் ப்ளெக்ஸ் வந்து கம்ப்ளீட்லி செல்ஃப் சென்டர்டு, எனக்கு இது வேணும். அதே மாதிரி சோலார் ப்ளெக்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பர்சன் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்றதுல ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த சோலார் ப்ளெக்ஸ் அண்டு ஹார்ட் சக்ரா ரெண்டையும் பேலன்ஸ்டு மோடில் நம்ம எடுத்துகிட்டு போக தெரியுது, நம்ம அந்த மோடுக்கு வந்துட்டோம் அப்படின்னா வி ஆர் த பெஸ்ட் ஒன் இன் த வேர்ல்டு. நம்மளால் எதை வேணாலும் சக்ஸஸ் பண்ண முடியுங்க. லைஃப்பில் நம்ம நினச்ச விஷயத்தை ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லா ட்ரிக்ஸும் தெரியும், சூப்பராக அதை நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணால் பெரிய லெவலில் நம்ம சக்ஸஸ் கொண்டு வர முடியும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல, நீங்கள் அதுக்கு முதல்ல ரெடியாக இருக்கணும்ல. எல்லாம் தெரியும் பட் செய்கிறதுக்கான மனசு, அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஆக்சுவலி இதில் நமக்கு வந்து 11 பிரதான சக்கரங்கள் இருக்குது, 7 சொல்லுவாங்க பிராணிகளிங்களா, 11 சக்கரங்கள், அந்த ஸ்மால் ஸ்மால் சக்கராஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப முக்கியமாக 11 நிறைய இருக்குது, 11 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இந்த சோலார் ப்ளெக்ஸ் அண்ட் ஹார்ட் சக்கரம் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சன் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும், அவங்க எடுத்துகிட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ண முடியும், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுங்க. ஸோ இது என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம சரி பண்ணலாம், இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, இல்லை ஃபேமிலிக்குள்ளே, இல்லை பாஸ்க்கும் அவங்களுக்கு இடையில, இல்லை பிஸ்னஸ் பார்ட்னருக்கு இடையில, இல்லை ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரதுக்கெலாம் காரணம் நினைக்கிறீங்க, இந்த சக்கரஸில் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கிறதா காரணம், அவங்களால அந்த விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது, அதான் பிரச்சனை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பர்சனை எப்படி நம்ம கொண்டு வர்றது, நம்மளோட அந்த ஒரு சரியான ஒரு ட்ராக்கில் எப்படி கொண்டு வர்றது. அவங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருப்பாங்க, அவங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா எப்பவுமே கடுக்கடுக்குன்னு எரிஞ்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு குவாலிட்டி மட்டும் இல்லாட்டி அவங்களோட டேர்ன் ஓவர் வேறு லெவலில் இருக்கும், எல்லாட்டையும் நல்ல பாண்டிங் பண்ண முடியும் அவங்களால. ஆனால் அது இல்லாதனால நிறைய விஷயங்கள் மைனஸ் ஆகிட்ருப்பாங்க. அப்போ இதை எப்படி நம்ம சரியாக கொண்டு வர்றது. இப்போ வீட்டில் குழந்தைங்க, சில குழந்தைங்க ரொம்ப அடமெண்ட்டாக இருப்பாங்க, சில பேர் இவ ஏன் இப்படி இருக்கிறா, இந்த மாதிரிலாம் ஏன் பிஹேவ் பண்ணுறா அப்படின்லாம் கூட நமக்கு புரியாமல் இருக்கும், ஏன்டா அப்படி இருக்கிறாவ அப்படின்னு, இவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் நிறைய நம்ம ஃபேமிலியில் கேட்டிருப்போம்.
இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு சக்கரவை பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணுங்க. சோலார் ப்ளக்ஸ் அண்ட் ஹார்ட் சக்கரை ரெண்டும் கம்ப்ளீட்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்பில் ஹார்ட் சக்ரா மெடிடேஷன்லாம் இருக்குங்க, அதை நீங்கள் அதிகமாக ப்ளே பண்ணுங்கள். அந்த மியூசிக் கேளுங்க. மோரலஸ் அந்த சக்ரா மெடிடேஷன் அப்படின்றதே வந்துட்டு காமனாக தான் இருக்கும். மியூசிக் வந்து அந்த மியூசிக் வந்து பயங்கரமாக ஹீல் பண்ணக்கூடிய பவர் இருக்குங்க. நல்ல சரியான மியூசிக் கேட்டிங்கன்னா உங்களோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக வேறு ஃபார்முக்கு மாறிடும். மியூசிக் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான டாஸ்க் பண்ணிடும், மேஜிக் பண்ணிடும். ஸோ உங்களால் முடிஞ்ச விஷயம் அப்படின்றது, நீங்கள் தற்சமயம் இப்போ ப்ரெஷரோடு இருக்கிறீங்க, டென்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹார்ட் சக்ரா மெடிடேஷன் போடுங்க. ஒரு 20 minutes ஆர் 30 minutes அந்த மாதிரி இருக்கிற பாருங்கள். ரொம்ப லாங் டேர்ம் வேண்டாம், ஒரு மினிமமான டைமில் ஒரு 20 or 30 minutes இருக்கிற மாதிரி அந்த மெடிடேஷன் நீங்கள் பாருங்கள். அதை வந்து நீங்கள் அதிகமாக, தட் மீன்ஸ் மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் அந்த மெடிடேஷனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் சக்ராவோட அந்த ஃபார்ம் மாறணும்னு. அதுவும் வந்து இன்டர் கனெக்டட், சோலார் ப்ளக்ஸ் அண்ட் ஹார்ட் சக்ரா. ஹார்ட் சக்ரா விரிய ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சோலார் ப்ளக்ஸும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் நிறைய காம் அண்ட் குவாய்ட் ஃபார்ம் ஆஃப் அந்த மோடுக்குள்ளே நீங்கள் போக நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை நான் சிஸ்டமைஸ்டாக வித் கவுன்சிலிங்கோட பண்ணுற தவறுகள் என்னன்றதை புரிஞ்சு, என்னோடய சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்குமான நிறைய ஹர்ட் உள்ளே இருக்குது, நிறையா ஒரு பாசிட்டிவ் எமோஷன்ஸ், அதாவது நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறையா பேக்கப் இருக்குது, இது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு இந்த இந்த பிரச்சனை வந்து நம்ம முழுசாக வெளியே வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இதுக்கு கோர்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த கோர்ஸ் வந்து 6 days நடந்துகிட்ருக்கு சரிங்களா. மெயின் கோர்ஸ்னு சொல்லிட்டு மெயின் கோர்ஸ் இது வந்து 6 days நடக்கும். அதில் வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட ஃப்ரம் சைல்டுஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், என்னெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ, என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட் உங்களுக்குள்ளே இருக்கோ, அது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணுற மாதிரி இந்த ப்ராசஸ் இருக்குங்க. இந்த ஹீலிங்கிறதே பயங்கர மேஜிக்குங்க. அதை விட அதிகமாக கவுன்சிலிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவுன்சிலிங்னா நீங்கள் ஏதோ பயந்துக்க வேண்டாம். இப்போ தற்சமயம் நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அதுலேருந்து எப்படி அடுத்த கட்டம் மூவ் ஆகுறது, நம்மளை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு, நான் ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த வந்து வந்து இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறதான் கவுன்சிலிங். கவுன்சிலிங்னா ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. கவுன்சிலிங்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் பேச போகிறோம் அவ்வளோதான். இப்போ இங்கே வந்து என்ன அப்படின்னா, மோர் தென் 7000+ பீப்புள்ஸ் வந்து கடந்து போயிருக்காங்க. அவங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பிரச்சனையோட வந்ததும் அதுக்கு சரியாகி போனதும், இதில் ஏதோ ஒரு பிரச்சனை தான் உங்களோடது, கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் இருக்கும். அது ஃபேமிலி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை உடல் ரீதியாக பிரச்சனையாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்கட்டும், கடன் சம்திங் எல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓரளவுக்கு எல்லா மோட் ஆஃப் பீப்புள்ஸும் வந்து போயிட்டாங்க. அப்போங்களாம் இப்போ இன்றைக்கி நல்லா இருக்காங்க. அப்போ அந்த ரொம்ப சிம்பிளாக நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை சப்கான்ஷியஸ் லெவலில் டியூன் பண்ணுறது மூலமாகவும் ப்ளஸ் சக்ராஸ் அலைன்மெண்ட் பண்ணுறது மூலமும் ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னா அதை ஏன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கக்கூடாது? எவ்வளோ வருடங்கள் வீணாயிட்டு இருக்கு பாருங்கள். ஒரு சில பிரச்சனையினால் லாக் ஆகி பல வருடங்கள் வீணாகி அப்புறமா திரும்ப நீங்கள் இந்த இது தெரிய வந்து நீங்கள் வர்றீங்க, வந்து அப்புறமா ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. இப்போ நீங்கள் இப்போ தற்சமயம் உங்களுக்குள்ள ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது மைண்டில், வந்து சம் ஸ்ட்ரகிள்ஸோடு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே கிளியர் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் அதை நல்லா வளர விட்டு அது வேறு ஒரு ஃபார்முக்கு மாறினதுக்கப்புறமா என்ன இதுக்கு சொல்யூஷன், என்ன போய் எங்கே போய் இதை நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பித்து அதில் நிறையா மெத்தடை நீங்கள் பார்த்து அதிலெல்லாம் ஃபெயிலியர் ஆகி அகெயின் ஃபைனலாக நீங்கள் இங்கே வரீங்க. அப்போ இந்த உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, நான் ஏற்கனவே நிறையா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன், நிறைய விஷயங்கள் நான் பார்த்துட்டேன், அங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலை, இங்கே என்ன நடந்துருப்போது, அந்த மைண்ட் செட்டப் கூட நீங்கள் வரீங்க. அப்போ அந்த மைண்ட் செட்டப் முதல்ல மாற்றுறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஆஃப்டர் தட் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே, அதாவது தட் மீன்ஸ் செஷனுக்குள்ளே போகணும். இது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுதா, உடனே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட மூவ் ஆகணும். லைஃப் இஸ் ரொம்ப ஷோ ஷார்ட்டுங்க. நீங்கள் எல்லா வகையிலையும் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்துடணும். ஒரு சின்ன பிரச்சனை தான் மொத்த வாழ்க்கைன்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கேயே உட்காந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் மீதி இருக்கிற வாழ்க்கையெல்லாம் யார் பார்க்குறது சொல்லுங்கள்? எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது உங்கள் லைஃப்பில், நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். உங்கள் சோல், உங்களோட இந்த எனர்ஜி ஃபார்ம் வந்து இந்த உலகத்துக்கு எதுவும் ஒன்று கொடுக்கணும்ல, உங்கள் ஃபேமிலிக்காவது நீங்கள் ஏதாவது பண்ணணும்ல. எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவ்வளோதான், நான் வந்து பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டேன், என்னோடய ஃப்ரெண்டு வந்து என்னை சீட் பண்ணிட்டாங்க, நான் லவ் பண்ண என்னை பொண்ணு விட்டுட்டு போயிட்டு, இல்லை அவங்க வந்து வீட்டில் சம்மதிக்கலை, சம்திங் எல்ஸ் ஏதோ ஒரு ரீசன் வச்சுட்டு நீங்கள் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிறது அந்த மேன் பவர் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களோட எனர்ஜி ஃபார்ம் கம்ப்ளீட்டாக அங்கே வந்து ராங் சைடில் போயிட்டுருக்கு, தேவையே இல்லை. சம் பீப்புள்ஸ்லாம் பார்த்தவங்க ரொம்ப அரோகண்ட்டாக மாறிடுறாங்க, எனக்கு இந்த விஷயம் கிடைக்கல, இது நடக்கலன்னு. ஆக்சுவலி இது ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும் அப்படின்றது இங்கே நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது. ஆனாலும் கூட அந்த பர்டிகுலர் பர்சனோட மனநிலை என்ன ஆகிடுது அப்படின்னா இதுக்கு இனிமேல் வந்து தீர்வே கிடையாதுன்ற லெவலுக்கு போயிடுறாங்க. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காட் வந்து தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. உங்களால் அது கண்டிப்பாக முடியும், நீங்கள் தான் அந்த விஷயத்தை கேட்டிருப்பீங்க. நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு க்ரோஸ் கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் மாறணும்னு நீங்கள் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகணும், நான் வந்து ஒரு மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணுன்ற மைண்ட் தாட் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் கஷ்டமான சுச்சுவேஷனை பார்ப்பீங்க. பிகாஸ் மணியோட வேல்யூ தெரியணும், மக்களோட வேல்யூ தெரியணும். அதுக்கு காட் வந்து எப்படி பண்ணுன்னா, உங்களை மைனஸ்க்கு கொண்டு போகும், கீழே இறக்கி தான் மேலே ஏற்றும். அப்போ கீழே இறக்கும் பொழுது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரதுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா லைஃப் ஸ்பாயில் ஆகிடும், அவ்வளோதான். நீங்கள் அந்த இடத்துல உங்களோட அந்த வளர்ச்சின்றது நின்று போகும், அடுத்த லெவல் மூவ் ஆகாமல் போயிடும். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்றதை நீங்கள் புரிஞ்சுட்டா தான் அடுத்த கட்டம், ஓ இதுக்காக தான் இது நடக்குது, அப்போ நம்ம இந்த இதை தாண்டி இங்கே போகணும் அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதை தெளிவுபடுத்துகிற ஒரு பிளேஸ் தாங்க அந்த ஹோம் ஆஃப் ஹாப்பி மைண்ட் அப்படின்றது. இங்கே வந்து பிராணி ஹீலிங் வித் கவுன்சிலிங்கோட நம்ம பண்ணிட்டுருக்குறோம். ஸோ மேற்கொண்டு தகவல் உங்களுக்கு வேணும், இப்போதைக்கு உங்களுக்கு இது தேவை அப்படின்றது இருந்தது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நம்பர் ப்ளே ஆகும், அங்கே வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் உங்களோட நேம் அண்டு எந்த பிளேஸ்லேருந்து இந்த கோர்ஸ் எடுத்துக்க ட்ரை பண்ணுறீங்கன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னா, அதை மென்ஷன் அதில் வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்தீங்க தகவல் கொடுத்தீங்கன்னா அட்மின்லேருந்து உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கணும், அதை ப்ரீ ப்ரிப்பரேஷன் என்ன எல்லாமே உங்களுக்கு தகவல் அனுப்புவாங்க. ஸோ அப்படி தட் எடுத்துக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, லைஃப்பை மாற்றிக்கோங்க, செம்மையாக வாழ ஆரம்பிங்க. இப்படி கஷ்டத்தோடு வாழணும்னு யாருக்கும் கட்டாயம் கிடையாது. ஸோ சேஞ்ச் பண்ண வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நல்ல லைஃபே வாழலாம்ல, ஏன் தப்பான ஒரு நெகட்டிவ் மோட் ஆஃப் லைஃப்லேயே நீங்கள் வாழணும். ஓகே இதெல்லாம் இருக்குது, இது இல்லை, அதையும் வாங்கிக்கோங்க, அதையும் எடுத்துக்கோங்க, அதையும் எப்படி நம்ம அதை நம்மக்கிட்ட கொண்டு வரதுன்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே தேங்க்யூ ஸோ மச். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் அ கிரேட், உங்களுக்கு நல்லாவே பொறுமை இருக்குது அப்படின்றது ஃபேக்ட். ஸோ இதில் இருக்க தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க, யாருக்காவது தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.